அனைவருக்கும் வணக்கம். சற்று முங்கடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்க மாஸ்க் போடாமல் போங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி உள் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய கேரளா பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதியில் வரும் 26ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வரும் 27ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய அந்தமான் கடல் பகுதியில் நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் தமிழகத்தில் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை மறுதினம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்கள் மட்டும் தமிழகத்தில் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 27 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.